இன்று தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் புதிதாக ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எம்எல்ஏவாக பணியாற்றி இருக்கக்கூடியவர், அரசியல் ரீதியாகவும் நல்ல அனுபவம் இருப்பவர் கூட. அவருக்கு சட்டமன்ற பேரவையிலே ஒரு சக உறுப்பினராக அமைச்சரானதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையில், மாநிலத்தினுடைய முதல்வருக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். திராவிட மாடல் என்பது சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது என மாநிலத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடலுடைய அடிப்படை சமூக நீதி என்றால் அந்த சமூக நீதி சமநீதியாக இருக்க வேண்டும். பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவியோ அல்லது அமைச்சரவையினுடைய முக்கிய இலாக்காக்களில் பட்டியலினத்தவர்களை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய மகனை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். திராவிட மாடல் என்பது வாரிசு அரசியலை மையப்படுத்திதான் என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. ஜனநாயகத்திலே வாரிசு குடும்ப அரசியல் என்பது அடிப்படை ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம். அதை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி என்பது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பதை தவிர வேறொன்றுமில்லை என்பது திரும்ப திரும்ப அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு கடைநிலை ஊழியரும் கூட நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற உண்மையான ஜனநாயகத்தை நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம், பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இதை மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் மக்களை நம்புகிறோம். நிச்சயமாக கர்நாடகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கான சூழல் இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக அங்கு களத்திலே இருந்த ஒரு காரணத்தால் மக்களுடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்கிறது. அதனால 2 நாளைக்கு கருத்து கணிப்பு வச்சு எல்லாரும் பேசிக்கலாம், பொழுது போக்கிக்கலாம். அதாவது விவசாயிகளுக்கு வந்து வருமானம் இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவர்களுக்கு உர தட்டுப்பாடு இல்லாம பாக்குறது, நீர் வந்து தேவையான அளவு கிடைக்கிறது, இதெல்லாத்தையும் உறுதி செய்கின்ற மத்திய அரசு, விவசாயிகள் எந்த விதமான இயக்க இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் வாயிலாக இழப்பீடு கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தது மோடி அவர்கள் அரசாங்கம் தான். அதனால தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பது மாநில அரசு. ஏனென்றால் விவசாயம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசு கீழே இப்ப வர்றதுனால, மத்திய அரசு திட்டங்களை கொடுத்தால் கூட எந்தெந்த விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கிறார்களோ மாவட்ட நிர்வாகம் தனியாக அதற்கென்று ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு விவசாயிக்கும் தகுந்த முறையில் இழப்பீடு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.